இவர்களுக்கு கோயில்கள் கட்டி கொடுத்தார்கள், அவர்களுடைய ஆலயங்களை இடித்தார்கள், நெருப்பு வைத்தார்கள், அவர்களை வெளியே அப்புறப்படுத்தினார்கள். தமிழக ஆளுநர் சமீப காலங்களில் சுவாரஸ்யமான ஒரு மனிதராக மாறியிருக்கிறார். அதெல்லாம் நீங்க போறதுனால அந்நிய மூலதனம் வராது, இந்த ஊர்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லை, இந்த ஊர்ல எஜுகேஷன் சரியில்லை. தமிழகத்தை பொறுத்தவரை நம்மிடம் வந்து அந்நிய மூலதனமும் கிடையாது, அந்நிய தொழில்நுட்பமும் கிடையாது. நீங்க வந்து மோடி வந்த பிறகு இந்தியாவினுடைய தொழில் வளர்ச்சி குறைந்திருக்கிறது, ஜிடிபி குறைந்திருக்கிறது. இவர்கள் வரலாற்றை மறைக்க முயற்சிக்கிறார்கள், மாற்ற முயற்சிக்கிறார்கள். அதனாலதான் ஆளுநர் அப்படி சொல்லுகிறார். அவனுடைய சாமி அது, அது அவனுடைய கடவுள், அவன் அதுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுவான். பிரதமர் கீழே விழுந்து வணங்கிய பொழுது அங்கே இவர்கள் எல்லாம் இருந்தார்களா? நாடாளுமன்றம் என்பது இந்தியர்களுக்கு சொந்தமானதே ஒழிய ஒரு குறிப்பிட்ட மத பிரிவினருக்கு சொந்தமானதா? நம்முடைய நால்வகை தருணத்துல தலித்துகள் இந்துக்கள் அல்ல. நீங்க சைவ ஆதீனங்களை மட்டும் அழைத்து மற்றவர்களை அழைக்கலன்னா அது என்ன பொருள்? ஏன், எதுக்காக அதை செய்யறீங்க? அவர் அகில இந்திய தலைவராக இருக்கிற பொழுது காங்கிரஸ் வெற்றி பெறவில்லை, நாணயமா பேராண்மையோடு அவர் தன்னுடைய பதவியை துறந்தார். நீங்க மொத்தம் 10 ரயில் விபத்து நடந்தா அதுல 7 ரயில் விபத்து தண்டவாளம் சரியில்லாததுனால ஏற்படுறதுதான் சொல்லி சொல்றாங்க. தடுப்பான் கண்டுபிடிக்கப்பட்டது, மொத்தம் 69 ரயில தான் வச்சிருக்கிறாங்க, ஆனா 13,000 ரயில் இன்ஜின் இருக்கு. வந்தே பாரத் ரயில விடுறீங்க, ஒரு ரயில கூட அந்த தடுப்பான் இல்லை. இந்துக்களுக்கும் செங்கோலுக்கும் என்ன சார் சம்பந்தம் இருக்கு? அவன் எதை வேணாலும் சொல்லுவாங்க, அது எப்படி? இல்ல, அதை பத்தி விவாதிக்கலாம் மணிப்பூர் விஷயத்துல பாரதிய ஜனதா அரசாங்கம் கடந்த 5 காலமாக RSS ஐ அங்கே அனுப்பி RSS முகாமிட்டு மைத்தி கம்யூனிட்டியை இந்துக்கள் என்றும் ட்ரைப்ஸை கிறிஸ்துவர்கள் என்றும் பிரித்து வைத்தார்கள். அதற்கான ஒரு பெரிய பணிகளை அவர்கள் செய்தார்கள், தொடர்ச்சியாக பரப்புரை செய்தார்கள். இவர்களுக்கு கோயில்கள் கட்டி கொடுத்தார்கள், அவர்களுடைய ஆலயங்களை இடித்தார்கள், நெருப்பு வைத்தார்கள், அவர்களை வெளியே அப்புறப்படுத்தினார்கள். தமிழக ஆளுநர் நேற்று ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். தமிழக ஆளுநர் சமீப காலங்களில் சுவாரஸ்யமான ஒரு மனிதராக மாறியிருக்கிறார். நீங்க வந்து அவருடைய ஒரே நோக்கம் என்னன்னா, தமிழ்நாட்டில் தமிழ் கலாச்சாரத்திற்கு எதிராக, தமிழ் அரசுக்கு எதிராக, தமிழர்களுடைய உணர்வுகளுக்கு எதிராக சில கருத்துக்களை தொடர்ச்சியாக திரும்ப திரும்ப சொல்லுவது என்பதுதான் அவருடைய சிந்தனையாக இருக்கிறது. அதில் சளைப்பு இல்லாமல் அவர் பணியாற்றுகிறார். அந்நிய மூலதனம் வராதுங்கிறார். முதலமைச்சர் வந்து அந்நிய மூலதனத்திற்காக ஒரு மாநிலத்திற்கு சென்றால் அதெல்லாம் நீங்கள் போகிறதுனால அந்நிய மூலதனம் வராது, இந்த ஊரில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லை, இந்த ஊரில் எஜுகேஷன் சரியில்லை, இதையெல்லாம் நீங்கள் சரி செய்யாமல் உங்களுக்கு அந்நிய மூலதனம் எப்படி வருங்கிறார். ஆனால் அதில் என்ன ஒரு விசித்திரன்னா, உத்தரப்பிரதேசத்திலிருந்து வந்து தமிழ்நாட்டில் தான் மூலதனம் தேடுறாங்க, ஆனால் நாம் வெளிநாடுகளில் போய் மூலதனம் தேடுறோம். என்ன காரணம்? எப்பொழுதுமே இந்தியாவை பொறுத்தவரை, தமிழகத்தை பொறுத்தவரை நம்மிடம் வந்து அந்நிய மூலதனமும் கிடையாது, அந்நிய தொழில்நுட்பமும் கிடையாது. நம்மகிட்ட இருக்கிறது மனித வளம் தான். எனவே தொழில்நுட்பமும் பணமும் உடையவர்கள் மனித வளம் இருக்கிற இடங்களில் வந்து முதலீடு செய்கிறார்கள். அடுத்து இவர் என்ன சொல்றார், மோடி வந்த பிறகுதான் இந்தியாவிலேயே வளர்ச்சி வந்ததுங்கிறார். தவறு. நீங்க வந்து மோடி வந்த பிறகு இந்தியாவினுடைய தொழில் வளர்ச்சி குறைந்திருக்கிறது, ஜிடிபி குறைந்திருக்கிறது. நீங்க 9% இருந்த ஜிடிபி இன்னைக்கு 6.75-7 வந்து நிக்குது. கடந்த காலாண்டுல 4% தான் ஜிடிபி. 9% எங்க, 4% எங்க, இதெல்லாம் புள்ளி விவரங்கள், தரவுகள், ரிசர்வ் வங்கியில் இருக்கிறது. இந்திய தொழில்துறை சொல்வது அரசியல் கருத்துகள் அல்ல. இந்தியாவினுடைய தொழில் வளர்ச்சி, இந்தியாவினுடைய அந்நிய மூலதனம், அந்நிய தொழில்நுட்பம் என்பது எப்பொழுது கொடிகட்டி பறந்தது என்று சொன்னால், எப்பொழுது அதற்கு வாய்ப்பு வந்தது என்று சொன்னால்,
நரசிம்மராவ், மன்மோகன் சிங், சிதம்பரம் இந்த மூன்று பேரும் தான் அதுக்கு பொறுப்பு. அவங்க தான் அதை செஞ்சாங்க. அந்த கிரெடிட் அவங்களுக்கு தான். இவர்கள் வரலாற்றை மறைக்க முயற்சிக்கிறார்கள், மாற்ற முயற்சிக்கிறார்கள். அதனால தான் ஆளுநர் அப்படி சொல்லுகிறார். கலாச்சாரத்தை பற்றி சொல்றார். மாநிலங்கள் பிரிந்தது என்பது நிர்வாக ரீதிக்காக பிரிக்கப்பட்டது, அதனால கலாச்சாரம் இல்லாமல் போயிட்டுங்கிறார். தவறு. இது முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கை. ஜவஹர்லால் நேரு இந்தியாவை முறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்தியாவுக்கு ஒரு ஐடென்டிட்டி வேணும். இந்தியா என்கின்ற ஐடென்டிட்டி போதுமானது அல்ல, அடையாளம் போதுமானது அல்ல. ஏன்னா அது காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரை இருக்கிறது. எனவே ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு அடையாளம் வேண்டும் என்பதற்காக மாநிலங்களை பிரிக்க வேண்டும் என்று முயற்சி செய்தார். அப்படி மாநிலங்களை பிரிக்கிற பொழுது எதன் அடிப்படையில் பிரிக்க முடியும்? ஜாதியின் அடிப்படையில் பிரிப்பதா, மதத்தின் அடிப்படையில் பிரிப்பதா என்று பல்வேறு விவாதங்கள் எழுந்த பொழுது கடைசியாக அவர் வந்து மொழியின் அடிப்படையில் பிரிப்பது என்று சொல்லி மொழி வழி மாநிலங்கள் என்று அதன் பிறகுதான் வந்தது. வெறும் நிர்வாக வசதிக்காக மட்டுமல்ல, ஆளுநர் வசதியாக மறந்து விடுகிறார் அல்லது அறியாமையில் இருக்கிறார். நம்முடைய முன்னோர்கள் மிகவும் யோசித்து செஞ்சாங்க, விவாதித்து செஞ்சாங்க. இன்றைய அரசை போல 2000 ரூபா நோட்டை புகுத்துவதோ அல்லது 2000 ரூபா நோட்டை திரும்ப பெறுவதோ எடுத்தங்கவுத்தன்னு செஞ்ச விஷயங்கள் கிடையாது. எல்லாமே மிகுந்த விவாதத்திற்கு பல்வேறு தரப்பு நிபுணர்களையும் அழைத்து செய்யப்பட்ட விவாதங்கள். தமிழ் பேசுகிறவர்கள் இருக்கிற மாநிலங்கள் தமிழ் மாநிலம், தெலுங்கு பேசுகிறவர்கள் இருக்கிற மாநிலம் ஆந்திரா. இப்படியாக இந்தியா முழுவதும் மொழி வழி மாநிலங்களை பிரித்தார். இதில் கலாச்சாரம் இல்லாமல் எங்கே போகிறது? நான் பார்த்துருக்கிறேன், சிதம்பரம் நடராஜா கோயில் 1500 வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருக்காங்க. அதுலேருந்து ஒரு 100 தப்பினி போனீங்கன்னா ஒரு 10 அடி உயரத்தில் ஒரு கோயிலை கட்டி வச்சுக்கிட்டு அங்கே ஒரு பெரிய கூட்டம் அதை கும்பிட்டுக்கிட்டு இருப்பான். காரணம் என்னவென்று சொன்னால் அது அவனுடைய சாமி, அது அவனுடைய கடவுள், அவன் அதுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுவான். நீங்கள் இதுதான் இந்த தேசத்தினுடைய வலிமையே. சரி, மாபெரிய கோயில் இருக்கும்பொழுது ஏண்டா இந்த கோயில்னு கேட்டால் ஒத்துக்கிறானா? இப்போ நீங்கள் பாராளுமன்றத்தை திறந்தீங்க. பாராளுமன்றத்தில் சைவ ஆதீனங்களை அழைத்து சென்றீர்கள். மற்றவங்களாம் எங்கே போனாங்க? வைணவ ஆதீனங்கள் எங்கே போனாங்க? இஸ்லாமியர்கள் எங்கே போனாங்க? கிறிஸ்துவர்கள் எங்கே போனாங்க? பௌத்தர்கள் எங்கே போனாங்க? கேட்டால் அவங்கெல்லாம் காம்பவுண்டுக்கு வெளியில் கொஞ்சம் பேர் நின்னதாக சொல்கிறாங்க. பிரதமர் கீழே விழுந்து வணங்கிய பொழுது அங்கே இவர்கள் எல்லாம் இருந்தார்களா? நாடாளுமன்றம் என்பது இந்தியர்களுக்கு சொந்தமானதே ஒழிய ஒரு குறிப்பிட்ட மதப்பிரிவினருக்கு சொந்தமானதா? எப்படி அது சாத்தியம்? என்ன நோக்கத்தில் அதை நீங்க செய்றீங்க? 30 கோடி சிறுபான்மை மக்கள் இந்த ஊர்ல இருக்கிறான், 25 கோடி தலித்துகள் இருக்கிறான். நம்முடைய நால்வகை தருணத்தில் தலித்துகள் இந்துக்கள் அல்ல. எந்த மதமும் எந்த சங்கராச்சாரியாரும் யாருமே வந்து தலித்துகளை இந்துக்கள் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் யாரையுமே அழைக்காம நீங்கள் போய் திறந்திருந்தீங்கன்னா வேற. நீங்கள் சைவ ஆதீனங்களை மட்டும் அழைத்து மற்றவர்களை அழைக்கலன்னா அது என்ன பொருள்? ஏன் எதுக்காக அதை செய்கிறீங்க? நீங்கள் உங்கள் பாரதிய ஜனதா அலுவலகத்தை வேணால் அப்படி திறந்துக்கிட்டு போங்க. இந்திய நாடாளுமன்றத்தை எப்படி அப்படி திறக்க முடியும்? அதே மாதிரி ஒரிசா ரயில் விபத்து, இன்றைய வரைக்கும் யாரும் பொறுப்பேற்றுக்கல. ஒரு அரசு என்பது பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். ஒரு தவறுக்கு பொறுப்பேற்றுக்கணுமா, அதை எடுத்துக்க வேண்டாமா? தேர்தலில் ஒரு கட்சி தோல்வி அடைந்தால் அந்த தலைவர் ஏன் பதவியை ராஜினாமா செய்கிறார்? ராகுல் காந்தி அகில இந்திய தலைவர் பொறுப்பை ஏன் ராஜினாமா செஞ்சார்? அவர் அகில இந்திய தலைவராக இருக்கிற பொழுது காங்கிரஸ் வெற்றி பெறவில்லை. நாணயமா பேராண்மையோடு அவர் தன்னுடைய பதவியை துறந்தார். ரயில்வே அமைச்சரை பற்றி விசாரித்தால் நமக்கு கிடைக்கிற தகவல், ஆர்எஸ்எஸ் முகாம்களுக்கு போவதற்கே அவருக்கு நேரம் பத்தவில்லை. அவர் வந்து இங்கே ரயில்வே நிலையத்துக்கெல்லாம் வர்றதே கிடையாது, இதில் அவர் கவனம் செலுத்தலைங்கிறாங்க. இது என்ன முறை? இது நீங்கள் மொத்தம் 10 ரயில் விபத்து நடந்தால் அதில் 7 ரயில் விபத்து தண்டவாளம் சரியில்லாததுனால ஏற்படுறது தான் சொல்லி சொல்கிறாங்க. ஒரு ஆண்டிற்கு 40,000 கிலோமீட்டர் ரயில் தண்டவாளங்கள் பழுதடைகின்றன, ஆனால் 4,000 கிலோமீட்டர் தான் சரி செய்யப்படுகிறது. சிபிஐ குற்றங்களை விசாரிக்கிற ஒரு அமைப்பு, சிபிஐயினுடைய விசாரணை தன்மையே வேற. அந்த குற்றங்களுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. இதை வந்து
ஒரு உச்சநீதிமன்றம் நடைபெறுகிற உச்சநீதிமன்றத்தினுடைய நேரடி மேற்பார்வையின் கீழ் இது விசாரணைக்கு வந்தால் சில மாற்றங்கள் வரும் இல்லைன்னா வராது. நீங்க கவைச்சிங்கிற ஒரு ஒரு தடுப்பான் கண்டுபிடிக்கப்பட்டது. மொத்தம் 69 ரயில்ல தான் வச்சிருக்கிறாங்க. ஆனா 13,000 ரயில் இன்ஜின் இருக்கு. நீங்க வந்தே பாரத் ரயில விடுறீங்க, ஒரு ரயில்ல கூட அந்த தடுப்பான் இல்லை. எந்த பாதுகாப்பும் இல்லாம விளம்பரத்திற்காக செய்தால் எப்படி? தினம் பிரதமர் வந்து ஒரு வந்தே பாரத் ரயில திறக்கிறாரு, என்ன ஆகிறது? என்ன ஒண்ணு பலன் என்ன? நான் சொல்றேன், இத மாதிரி ஒரு பின் தடங்கள் ஏற்பட்ட பிறகாவது பிரதமரோ ரயில்வே அமைச்சரோ அதற்கான பொறுப்பை ஏற்று உடனடியாக அதற்கு ஒரு மாற்று ஏற்பாட்டை செய்யணும். ரயில்வே அமைச்சர் ராஜினாமா செய்யணும். நாங்கள் இன்னும் ஒரு வாரம் பார்ப்போம். ரயில்வே அமைச்சர் அவரே ராஜினாமா செய்யலைன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி அதற்காக ஆர்ப்பாட்டம் நடத்தும். ஏன் நாங்கள் அவசரப்படலைன்னா அவர்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். காங்கிரஸ் இதெல்லாம் ஏற்றுக்காதுங்க. காங்கிரஸ் வந்துங்க மத உணர்வு உள்ள ஒரு அரசியல் கட்சி, கடவுள் நம்பிக்கை உண்டு, மத நம்பிக்கை உண்டு. ஆனா எங்களுடைய எங்க மகாத்மா காந்தி எங்களுக்கு சொல்லி கொடுத்தது என்னன்னா, உன்னுடைய மத நம்பிக்கையை பிறர் மீது திணிக்காதே என்றது. நாங்க கடவுள் வெறுப்பாளர்கள் அல்ல, மத வெறுப்பாளர்கள் கிடையாது. நீங்க வந்து இன்னொருத்தவங்க மேல அதை திணிக்க கூடாது, திணிச்சிங்கன்னா அது தப்பு. அதனாலதான் டால்ஸ்டாயில இருந்து எல்லாருமே காந்தியை ஏத்துக்கிட்டதுக்கு அதுதான் காரணம். மத சார்பின்மைங்கிற வார்த்தை ரொம்ப பேருக்கு புரியாம குழம்புறாங்க, அது வேற விஷயம். இந்துக்களுக்கும் செங்கோலுக்கும் என்ன சார் சம்பந்தம் இருக்கு? அவன் எதை வேணாலும் சொல்லுவாங்க, அது எப்படி சார்? செங்கோல் என்பது அதிகாரத்தினுடைய ஒரு அடையாளம். இந்திய விவாதிக்கலாம். ஏன்னா நம்ம அவசரப்பட்டு ஒரு முடிவு காங்கிரசின் சார்பாக நானே கூட சொல்ல முடியாது, நம்ம விவாதிக்கலாம். ஒண்ணு மட்டும் உறுதிங்க, நாங்க அதை வன்மையாக கண்டிக்கிறோம். அது ஏற்புடையது அல்ல, அது முறை அல்ல, அது நேர்மை அல்ல. இந்த நாடு எல்லா மக்களுக்குமான நாடு. இல்லைங்க, இந்த மூணுமே வேண்டாங்கிற ஏங்க இருக்கிற கல்லு சார் எங்களுக்கு ஏங்க அவங்க இல்ல இல்ல நான் என்ன சொல்ல வரேன், அவங்க வச்சது தப்புன்னு நான் இம்மா சொல்றேன், அது நீங்க ஒத்துக்க மாட்டேங்கிறீங்களா? அது நியாயமா? அது வரட்டுமே, வரட்டும், டைம் இருக்குல்ல சார். சார் நான் என்ன சொல்றேன் சார், செய்யக்கூடியவர்கள் அதிகம் பேச மாட்டாங்க. அந்த நேரம் வரட்டும், அது என்னென்ன செய்யணுமோ எல்லாம் நாங்க செய்யணும். பேசாம போயிட்டாதான் நாங்க வந்து கொஞ்சம் சங்கடப்படுவோம். எங்க ரவியை காணுமேனு கேக்குற மாதிரி இருக்கும். சினிமாவில நீங்க வடிவேல் ரொம்ப நேரம் வராம இருந்தாருன்னா எங்க வடிவேலையே காணுமேனு கேட்பாங்க. அது மாதிரி ரவி ரொம்ப நேரம் பேசாம இருந்தாருன்னா எங்க ரவியை காணும்னு கேட்க வேண்டியது வரும். பேசுறாரு, பேசிட்டு தான் இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.